சென்னையில் நேசம் கல்வி மற்றும் சமூக நல அறக்கட்டளையின் சார்பில் நடந்த 2022 ஆண்டுக்கான நேசம் விருதுகள் வழங்கும் விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் பங்கேற்று விருது பெற்றோரை வாழ்த்தி உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் அயல்நாடு வாழ் தமிழர்களின் நலன்களுக்கான அமைச்சர் செஞ்சி மஸ்தான், திரு பீட்டர் ஆல்போன்ஸ், திரு விஜய் செல்வராஜ், லியோ நெல்சன் உள்ளிட்ட பலர் வாழ்த்தை வழங்கினர். இவ்விழாவில் பேசிய முனைவர் தொல் திருமாவளவன், விருதுகளும் பாராட்டுகளும் படைப்பாளர்களை மேலும் ஊக்கப்படுத்தும் என்றும் இதுபோன்ற நற்பணிகளை நேசம் அறக்கட்டளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சமூகத்தின் பல்வேறு தளங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிற பலரையும் அடையாளம் கண்டு தேர்வு செய்து அவர்களுக்கு விருதுகளை வழங்கி ஊக்கப்படுத்துவதை இந்த அறக்கட்டளை ஒரு கடமையாக கொண்டு செயல்பட்டு வருவது பாராட்டுதலுக்குரியது. அதில் குறிப்பாக கல்வி தளத்தில் நிறைய பணிகளை இந்த அறக்கட்டளை செய்து வருகிறது. ஏராளமான ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவி செய்து வருகிறது. எளிய மக்களுக்கு அவ்வப்போது உணவு, உடை, சிறு தொழில்களுக்கான உதவிகள் என தன்னுடைய அறப்பணிகளை மிகச் சிறப்பாக ஆற்றி வருகிறது. இது மென்மேலும் வளர்ச்சியடைய வேண்டும், வலுப்பெற்றிட வேண்டும் என்று நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாக இதுபோன்ற விருதுகளை வழங்குகிற போது அதை தேர்வு செய்யக்கூடிய தேர்வு குழுவினர் பொறுப்பேற்று சான்றோர் யார் என அடையாளம் காண்பது வழக்கம். நம்முடைய நேசம் அறக்கட்டளை அப்படி ஒரு குழுவை நியமித்து தேர்வு செய்கிறது என்றாலும் கூட சிலருக்கு மட்டும் 5 பேர், 6 பேர் என்று இல்லாமல் பரவலாக ஏராளமானவர்களுக்கு வழங்குகிற ஒரு முறையை வேறு எந்த அறக்கட்டளையும் செய்வதாக எனக்கு தெரியவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கூட நாங்கள் விருதுகள் வழங்குகிறோம், 5 அல்லது 6 பேருக்கு. நேசம் அறக்கட்டளை கடந்த ஆண்டும் ஏராளமான தோழர்களுக்கு ஊக்கமளிக்கிற வகையிலே விருதுகளை வழங்கியது. இந்த ஆண்டும் அப்படி ஏராளமானவர்களை தேர்வு செய்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை என்று சுருக்கிவிடாமல் பலருக்கும் வழங்குகிற ஒரு பரந்த அணுகுமுறையை நாம் பார்க்கிறோம். அன்பு சகோதரர் லியோ அவர்களின் இந்த அளப்பரிய பணிகளை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வந்துவிட்டார். லியோ அவர்களின் இந்த அளப்பரிய பணிகளை பங்களிப்பை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். விருது பெறக்கூடிய உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் ஆற்றக்கூடிய பணிகளை திறம்பட செய்ய வேண்டும், சாதனைகளை படைக்க வேண்டும், அடுத்தடுத்து பல விருதுகளை பெற வேண்டும்,